பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியமானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இஸ்லாமிய அறிவகத்தின் ரமலான் சிறப்பு பதிவு துவா. இன்ஷா அல்லாஹு தஆலா இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது துவாவை பற்றிய சில குறிப்புகள். கண்ணியமானவர்களே, அருள்மாறி பொழியும் புனிதமான ரமலானில் நாம் இருக்கின்றோம். அதிகமதிகமாக அமல்களை செய்ய வேண்டிய செய்யக்கூடிய மாதம் இது. அல்லாஹு ஸுப்ஹானஹுவத்தஆலா தன்னுடைய தனி பெரும் கருணையை தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் திருமறையாக வழங்கப்பெற்ற மாதமும் இந்த புனித ரமலான் தான். புனிதமான ரமலான் சுவனத்தின் அனைத்து வாசல்களையும் நாம் அடையக்கூடிய பெரும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதம். நம்முடைய ஈமானையும் சிந்தனையையும் வாழ்வையும் புத்துயிர் பெற்று புதிய கோணத்தில் புதிய பயணத்தில் நடாத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த புனிதமான ரமலான் மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமதிகமாக அமல் செய்ய வேண்டும். ஊடகங்களில் நாம் உலா வருவதை சற்று தள்ளி வைத்து நண்பர்களிடையே உறவுகளிடையே தீனான பேச்சு பரிமாற்றங்கள் செய்வதை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அதிகமதிகமாக தனியாகவும் கூட்டாகவும் அமல் செய்து அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பெற முனைய வேண்டிய மாதம் இது, இந்த புனிதமான ரமலான் மாதம். நாம் செய்யக்கூடிய அமல்களிலே மிகவும் பெரும் சக்தி பெற்றது, சிறப்பு பெற்றது துவா என்னும் இறைவனிடம் கையேந்து வந்த அமல் என்றால் அது மிகையாகாது. இன்ஷா அல்லாஹு தஆலா இன்றைய இந்த பதிவில் துவாவை பற்றிய சில குறிப்புகளை நாம் பரிமாறிக்கொள்வோம். அவை நிச்சயமாக நாம் அல்லாவிடம் அழுது அடம்பிடித்து தொடர்ந்து அவனிடம் துவா கேட்பதற்கு ஒரு உந்து சகை இந்த பதிவு இருக்கும் என அவனிடமே நாம் தவக்கல் வைத்து இந்த பதிவை நாம் ஆரம்பம் செய்கின்றோம். துவா. துவா என்றால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் வான்மறையாம் திருமறையில் சூரா அல் மூமினில் கூறுகின்றான், வசனம் 60-ல் உங்கள் இறைவன் கூறுகின்றான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்றேன். எவர் என்னை பிரார்த்திப்பதை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்பதாக. நம் அனைவரையும் துவா கேட்கும்படி இத்திருவசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வற்புறுத்துகின்றான். சிறியோர் முதல் பெரியோர் வரை அவனிடமே துவா செய்யுமாறு அல்லாஹு தஆலா அன்பு கட்டளையிடுகின்றான். ஆண்கள் பெண்கள் அனைவரையும் துவா கேட்கும்படி பணிக்கின்றான். இது அல்லாஹு தாலாவின் கிருபையாகும். துவா கேட்டுக்கொண்டே இருங்கள். துவா கேட்பது நம்முடைய வேலை, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய உரிமை, நம்முடைய நலனுக்காக நமக்கு அளிக்கப்பட்ட வரப்பிரசாதம். துவாவை கபில் செய்வது, ஏற்றுக்கொள்வது அல்லாஹு தாலாவுடைய பொறுப்பு. நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற கட்டாயம் அவனுக்கு இல்லை. ஆனால் ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்துள்ளான். இது அல்லாஹு தஆலாவுடைய தனி பெரும் கிருபையாகும். துவா கேட்கும்படி கட்டளையிட்ட அல்லாஹு தஆலா துவாவை ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்து அதே வசனத்தில் அவனை வணங்கி வழிபட்டு துவா கேட்காமல் மமதி கொண்டு திரிபவர்களை வன்மையாக கண்டிக்கவும் செய்கின்றான். வணக்க வழிபாடுகள் ஏழை எளியவர்களுக்கு உரியன. துவா கேட்பது பிச்சைக்காரர்களுக்கு மட்டுமே உரியது. நான் எதற்கு வணங்கி வழிபட வேண்டும்? நான் எதற்கு துவா கேட்க வேண்டும்? எனக்கு வேண்டிய வசதிகள் குவிந்து கிடக்கின்றன. நான் தொட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக முடிகின்றன. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கின்றன. லாபம் நினைத்ததை காட்டிலும் கூடுதலாகவே கிடைக்கின்றது. பின்பு நான் எதற்கு வணங்கி வழிபட்டு துவா கேட்க வேண்டும் என பெருமையடித்துக் கொண்டும் திரிபவர்கள் நரகம் செல்வார்கள் என அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். வணக்க வழிபாடுகள் பல இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் துவா. துவா கேட்க வெட்கப்படும் ஒருவன், பெருமையடிக்கும் ஒருவன்,
நிச்சயமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வெட்கப்படுவான், பெருமை அடிப்பான். எனவே அல்லாஹ் சுபானஹு வ தஆலாவை வணங்கி வழிபட்டு துவா கேட்கும் நற்பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற அதற்கும் துவா செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்விடம் துவா கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படும் இந்த ஹதீஸ் திருமிதியில் இடம்பெற்றுள்ளது. எனவே அல்லாஹு தஆலாவை வணங்கி வழிபட்டு துவா கேட்டு அவனுடைய கோபத்தை விட்டும் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும். துவா என்ற அரபு சொல்லுக்கு பிரார்த்தனை என்று பொதுவாக கூறிவிட்டாலும் அதற்கு பல கருத்துகள் இருக்கின்றன. வணங்குதல், உதவி தேடுதல், கேட்டல், பேச்சு அழைத்தல், புகழுதல், பெயர் சொல்லி அழைத்தல் என்பது போன்ற பல கருத்துகள் இருக்கின்றன. என்றாலும் பயபக்தியோடும் மன ஓர்மையோடும் நல்லதை நன்மையை வேண்டி அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்தல் என்பதே துவாக்குரிய முழுமையான பொருளாகும். எம்பிரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் அல்லாவிடம் அனைத்து தேவைகளையும் கேட்கவும், செருப்பின் வார் அருந்துவிட்டால் கூட அதனையும் அல்லாவிடம் கேட்கவும். ஆதாரம் ஐசரு தஃபாசீர். ஹஜரத் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பின்வரும் வாசகத்தை அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகமாக துவா கேட்கும் அடியார்களை அதிகம் விரும்பக்கூடியவனே, அறவே துவா கேட்காத அடியார்களை கோபிக்கக்கூடியவனே, அல்லாவே இப்பண்பை பெற்றவர் அகில உலகில் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஆதாரம் இப்னு கசீர். இதே கருத்தை வலியுறுத்தி இன்னும் ஒரு கவிஞர் பாடுகின்றார், கேட்பதை விட்டுவிட்டால் அல்லாஹ் கோபமடைகின்றான், கேட்க தொடங்கினால் மனிதன் கோபமடைகின்றான். மூன்று சிறப்புகள். எந்த ஒரு நபியின் சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத மூன்று சிறப்புகள் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு உம்மத்தினருக்கு நபியை அனுப்பும் பொழுது, நீர் அந்த உம்மத்தினருக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாளர் என்று கூறுவான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய நம்மை மனிதர்கள் அனைவருக்கும் வழங்கக்கூடிய சாட்சியாளர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியுள்ளான். இது முதலாம் சிறப்பாகும். அல்லாஹு தஆலா சூரத் அல் பக்ராவில் கூறுகின்றான், விசுவாசிகளே, அவ்வாறே நடுநிலையான சமுதாயத்தினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம். ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சிகளாக இருங்கள். நம்முடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருப்பார் என்பதாக. ஏதாவது ஒரு உம்மத்தினருக்கு நபி அனுப்பப்படும் பொழுது, மார்க்கத்தில் உமக்கு யாதொரு துன்பத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தவில்லை என்று அந்த நபியை பார்த்து கூறப்படும். முன் சமுதாயத்தினருக்கு அனுப்பப்பட்ட நபிக்கு அல்லாஹு தஆலா கூறியது போல இந்த சமுதாயத்தினரை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு யாதொரு துன்பத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தவில்லை என்று. இது இரண்டாவது தனிச்சிறப்பாகும். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு யாதொரு துன்பத்தையும் ஏற்படுத்தவில்லை. சூரா அல் ஹஜ்ஜுவில் வசனம் 78வதாக இந்த ஆயத்து வந்துள்ளது. நபியே, நீர் என்னிடம் துவா கேளும், அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று முற்கான நபியை மட்டும் பார்த்து அல்லாஹு தஆலா கூறுவான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய நம்மை பார்த்து, நீங்கள் என்னிடம் துவா கேளுங்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இது மூன்றாம் சிறப்பாகும். ஆதாரம் இப்னு கசீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நபியும் தம்முடைய உம்மத்தார்கள் ஹக்கில் துவா கேட்பார்கள், அது இவ்வுலகிலேயே நிறைவேற்றப்பட்டுவிட்டது. என்னுடைய துவாவை கியாம நாளில் என் உம்மத்தினர்களுக்கு சஃபாத்தாக, அதாவது பரிந்துரை செய்வதற்காக ஆக்கிக் கொண்டுள்ளேன் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹிஹுல் புகாரி. கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியுள்ள மிகப்பெரும் பொக்கிஷமான இந்த துவாவை பற்றி சில குர்ஆனுடைய ஆயத்துகளையும் நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்னான ஹதீஸுகளையும் கண்டோம். இன்ஷா அல்லாஹு தஆலா இன்னும்
இதை பற்றிய மேலும் பல குறிப்புகளை அடுத்த பதிவில் பரிமாறிக்கொள்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலானில் நாம் கேட்டவற்றை, கேட்க மறந்தவற்றை எல்லாவற்றையும் அவனே நிறைவேற்றி அருள்வானாக. நம்முடைய இம்மை மெருமை வெற்றிக்கு எதேது தேவைப்படுகின்றதோ அவற்றை எல்லாம் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். அவற்றை அவனே நமக்கு அளித்து நம்மை பாதுகாப்பானாக. மேலும் நம்முடைய இம்மை மறுமை வெற்றிக்கு எவை தடைக்கற்களாக இருக்கின்றனவோ அவற்றையும் அல்லாஹு தஆலா மிக அறிந்தவனாக இருக்கின்றான். அவற்றை விட்டும் அவனே நம்மை பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.